என்ன செய்ய தவறு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எம்பி காங்கிரஸ்காரங்களா இருப்பீங்க, எம்எல்ஏ நீங்க வந்து திமுக காரங்களா இருப்பீங்க, ஒன்றாதாரிஷ்டர் செய்யணும். தயவு செய்து ஒரு பேப்பர் தரேன், ராஜினாமா கடிதம் எழுதி தாருங்க. அடுத்த 3 மாத காலத்திற்குள்ளாக இந்த மாவட்டத்தில் அனைத்து பணிகளும் துவக்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பாருங்க, நீங்க பாருங்க. தேங்காய்பட்டினம் துறைமுகத்திற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி கோடிக்கணக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். என்னங்க காரணம்? மந்திரி என்ன பண்றாரு? ஒரு ஆள் சித்தாச்சுன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடியது யார்? மக்கள் பிரதிநிதி தானே. 27 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள், மீனவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? நம்ம வீட்டிலேயே இடம் நடக்குது. எனக்கு தீபாவளி தேங்காய்பட்டினம் துறைமுகத்தை சரியான முறையில் கட்டி கொண்டு வர வேண்டும் என்பது நாங்கள் ரொம்ப ஆபத்து பணிகளுக்கு. இனி ஒரு உயிரிழப்பு அங்கே வரக்கூடாது. டவுன் பஞ்சாயத்துகளுக்கும், ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்துக்கும் ஏறக்குறைய 52 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி. இந்த 52 லட்சம் ரூபாயில் 15% தனியாக தனக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு எழுதப்படாத ஆணை எல்லா பஞ்சாயத்துக்கும் கொடுக்க வேண்டும். இதை விட தலைமுறை ஏதாவது யானை பிச்சை எடுக்கிறோம். ஒரு அமைச்சர், அமைச்சருடைய அலுவலகம், அந்த அமைச்சருடைய அலுவலகம் பஞ்சாயத்து